வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய நாட்காட்டி பொன்மொழி, அக்டோபர் 10ஆம் தேதி. எதை முகத்தில் பூசினாலும் தற்காலிகமாகத்தான் முகம் பொலிவு அடைகிறது. நிரந்தர தீர்வு என்ன என்பதை அற்புதமாக சொல்லுகிற அளவிலே இன்றைய பொன்மொழி அமைந்திருக்கிறது. பொதுவாகவே ஒவ்வொருவருக்கும் தான் அனைவரின் மத்தியில் அழகாக, அதுவும் முகம் பொலிவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதிலும் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே அந்த ஆசை இருப்பதை பார்க்கிறோம். அழகு நிலையங்களுக்கு சென்று முகம் பளிச்சென்று இருக்க அதிக பணம் செலவழித்து ஃபேஸ் பேக் போடுகிறார்கள். எதை போட்டாலும் அது நிரந்தர தீர்வினை தராது. ஏன் என கொஞ்சம் யோசித்து பார்த்தால், முகத்தின் பொலிவு அதன் முகத்தில் உள்ள தோலில் இருக்கிறது. அது சுருங்காமல் பொலிவோடு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே வரக்கூடிய 12 வகையான நரம்புகள் சிறப்பாக இயங்க வேண்டும். நரம்புகளை பாதிக்கக்கூடிய செயல்களை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதை அதிகம் செயல் இழக்க வைக்கக்கூடிய ஒன்றுதான் கோபம், சினம். அதைத்தான் மகர்ஷி அவர்கள் இன்றைய பொன்மொழியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். சினம் இயலாத மனம் பிரகாசமாக இருக்கும், முகம் பொலிவாக காணப்படும். சினம் இயலாத மனம் பிரகாசமாக இருக்கும், முகம் பொலிவாக காணப்படும். இதுதான் இன்றைய பொன்மொழி. எந்த ஃபேஸ் பேக்கை போட்டாலும் போட்டவுடன் முகம் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். ஆனால் முகத்திற்கு வரவேண்டிய ஆற்றல் ஓரிரு நாட்களுக்கு பிறகு அந்த நரம்புகள் தளர்ச்சி அடைந்து இருப்பதினால் முக சுருக்கம் ஏற்பட்டு மீண்டும் பொலிவு குறைந்து விடுவதை பார்க்கின்றோம். நாம் சினப்படும் பொழுது நம்முடைய மன அலைச்சுழல் மிக அதிக அளவிலே கூடுகிறது. அதன் காரணமாக இரத்த ஓட்டம் கூடுகிறது, வெப்ப ஓட்டம், உயிர் ஓட்டம், உடலில் உள்ள அனைத்து இயக்கங்களும் கொஞ்சம் கூட ஆரம்பிக்கிறது. இதிலே குறிப்பாக நரம்பு மண்டலம் வேகமாக இயங்குவதினால் முகமே நாம் கோபத்தில் இருக்கும் பொழுது கோரமாக மாறிவிடுவதை பார்க்கின்றோம். அப்படி கோரமாக மாறிய முகம் நாம் சினத்தை நிறுத்திய பிறகும் திருப்பி பழைய நிலைமைக்கு வர அதிக நேரம் எடுத்துக்கொள்ளுகிறது. இதிலே நாம் அடிக்கடி கோபம் வர வர சினம் படப்பட முகம் பெர்மனண்டாக முகத்தில் உள்ள பொலிவும் குறைந்து விடுகிறது. அதற்கு மாறாக நாம் சினம் எழாமல் தவிர்க்க முடியும் என்றால் மனம் பிரகாசமாக இருக்கும். மனம் என்பதே ஜீவகாந்த அலை. அந்த அலை ஒரு ஈர்ப்பு தன்மையோடு காந்த ஆற்றல் பிரகாசமாக பொலிவாக இருக்க ஆரம்பித்துவிடும். அதே சமயம் முகமும் பொலிவாக காணப்படும். அதைத்தான் நம் முன்னோர்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று குறிப்பிட்டு வந்தார்கள். மருத்துவ விஞ்ஞான ஆராய்ச்சி என்ன சொல்லுகிறது என்றால், நாம் எப்பொழுதெல்லாம் கோபப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் டென்ஷன் ஆகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கார்டிசோல் என்ற ஒரு உயிர் ரசாயனம் ஹார்மோன் நம் உடலிலே தோன்றி முகத்தில் உள்ள செல்களை அது பாதிக்கிறது. எப்படி பாதிக்கிறது என்றால், தினசரி வாழ்க்கையிலே நம்முடைய உடலில் உள்ள அத்தனை செல்களும் இறக்கிறது, புதிதான செல்கள் உற்பத்தி ஆகிறது. ஆனால் இந்த கார்டிசோல் அதிகமாக உற்பத்தி ஆகும் பொழுது புதிதாக உற்பத்தி ஆக வேண்டிய செல்களின் எண்ணிக்கையில் 50% குறைகிறது என்று அந்த ஆராய்ச்சி ஒரு ஆச்சரியத்தக்க செய்தியை சொல்லியிருக்கிறது. இந்த ஆராய்ச்சியோட முடிவு மகரிஷி அவர்கள் இன்றைய பொன்மொழியில் உள்ள செய்தியின் உண்மையை உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, முகம் விரைவில் முதுமை அடைகிறது. ஆகவே சினம் தவிர்த்தல் என்ற மகரிஷி கொடுத்திருக்கிற அந்த பயிற்சியை நாம் செய்ய 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 மனம் பிரகாசமாக இருக்கும். அதன் காரணமாக முகம் பொலிவாக காணப்படும். முகம் பொலிவாக பிரகாசமாக இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை அழகாக மட்டுமல்ல, நம்முடைய எண்ணத்தை எல்லோரும் விரும்புவார்கள். நம்மிடம் நட்புணர்வு ரொம்ப இனிமையாக கூட ஆரம்பித்துவிடும். இதை உணர்ந்து சினம் தவிர்த்து ஆனந்தமாக வளமாக வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.